பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் கொஞ்ச நேரமாக காத்திருக்கிறீங்க. உங்களை 3 மாதம் கழித்து சந்தித்தது மற்றற்ற மகிழ்ச்சி. அதே நேரத்தில் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் முடிச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உற்சாகத்தை நம்முடைய கட்சியில் பார்க்க முடியுது. இந்த 3 மாத காலம் திட்டமிட்டு நான் செல்ல வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்து கட்சியினுடைய அனுமதியை பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஃபெலோஷிப் படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நேற்று இரவு வரவேண்டியிருந்தது, விமானம் தாமதம், சென்னை விமான நிலையம் மூடல் காரணமாக இன்று மத்தியானம் தான் வந்து சேர்ந்தங்கன்னா. கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சாயந்தரம் இருக்குது, இதை முன்னாடியே கமிட் பண்ண நிகழ்ச்சி, அதனால் நேரடியாக சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். உங்களை சந்தித்தது உண்மையாலும் மகிழ்ச்சி, உள்ளபடி மகிழ்ச்சி. நிறைய பேர்த்த மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட பத்திரிகை நண்பர்களை இந்த 3 மாத காலத்தில் ஒரு பெரிய அளவில் நான் மிஸ் பண்ணேன் பர்சனலாக. அதனால் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். இந்த மழை தென்றல் மயலில் வந்து புதுச்சேரி சாதாரணமாக பாதிக்கப்பட்டது, மத்திய அரசு ஏதாவது? நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்போ தான் வந்திருக்கங்கன்னா, உங்களுக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் 20 ஆண்டு காலம் பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு. நிச்சயமாக மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் பெருமழையிட்டு சேதம் நடந்திருக்கிறது, அதுவும் உண்மைதான். எப்படி நம்முடைய மோடி ஐயா கடந்த ஆண்டு சென்னைக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க, எல்லா ஆண்டும் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த பேசன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்னு 500 கோடி ரூபாய்க்கு மேலே புதுசாக கொடுத்தாங்க. இன்னைக்கு புதுச்சேரியினுடைய உள்கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகணும், மழையினால் பெரிய பாதிப்பு நடந்திருக்கு, நிச்சயமாக நடக்கும். மத்திய அரசு சார்பாக ஒரு உயர்ந்த அமைச்சர் ஒருத்தவங்க வருவாங்க, பார்ப்பாங்க. முதலமைச்சர் அவங்க கேட்பாங்க என்னென்னலாம் சேதம் நடந்திருக்குன்னு. அது ப்ரொசீஜர், அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. முதல்ல வந்து தமிழ்நாட்டில் புதிதாக ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்தியிருக்கிறது, உட்கட்சி அடிப்படையில் வலிமைப்படுத்தியிருக்கிறது. அமைப்பு அடிப்படையில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, இரண்டும் மிக முக்கியமான ஒரு வெற்றி. அது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஸ்ட்ரைக் ரேட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஹரியானாவில் ஆன்டி இன்க்யூபன்சியில் வரவே முடியாதுன்னு சொன்ன ஒரு மாநிலத்தில் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. இதுவும் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் கொடுத்துருக்கு, உற்சாகம் கொடுத்துருக்கு. தமிழக அரசியல் நிச்சயமாக மாறி இருக்குங்கன்னா, புதியவர்கள் வரவு, உள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய இளைஞர்களை மேலே கொண்டு வர பார்க்குறாங்க. 2026 மிக வித்தியாசமான அரசியல் களமாக இருக்கும். அது 2025 ஒரு கட்சியும் என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை பொறுத்து 2026 அமையுங்க. அண்ணா, இந்த படிப்பு வந்து ஷெவ்னிங் குருகுல் ஃபெலோஷிப்னு ஒரு ப்ரோக்ராமுங்கண்ணா. இது ஆக்ஸ்போர்டினுடைய பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருந்து படிக்கணும். ஆக்ஸ்போர்டுங்கிறது 35 காலேஜ், அதில் ஒரு காலேஜில் நாங்கள்லாம் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போங்கண்ணா. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்களும் நீங்கள் கிளாஸுக்கு போகணும். தினமும் கிளாஸ் ரூமில் இருக்கணும், டிஸ்கஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட், இந்த மாதிரி. சனி ஞாயிறு உங்களுக்கு வார விடுமுறை இருக்கும். ஸோ இது ஒரு மிக வித்தியாசமான அனுபவம். அதுவும் குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம், 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அங்கே நிறைய மனிதர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. முன்னாள் இங்கிலாந்துடைய பிரதமர்கள் இருந்து எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸாக மாறிட்டாங்க எல்லாரும், அகடமிக் திங்க் டேங்க்ஸில் இருக்காங்க. அதனால் என்னை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குங்கன்னா, நிறைய கற்றுருக்கேன். நாம் செய்யக்கூடிய தவறுகளை கூட சரி செய்கிறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 மாத காலம் முன்னோக்கி பார்ப்பதற்கு. அதனால் கட்சிக்கு நன்றி சொல்லணும், வாய்ப்பு கொடுத்து நம்மளை அங்கே அனுப்பிட்டு திரும்ப 3 மாதம் கழித்து மறுபடியும் வந்திருக்கேன். கட்சி ஜெனரலாக அனுமதி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா 3 மாத காலம் ஒரு பொறுப்பிலிருந்து போகிறதெல்லாம் கஷ்டம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இதை செஞ்சுருக்காங்க, அதனால் நான் பெருசாக கடமைப்பட்டிருக்கேன். பல்வேறு கட்சி மிக முக்கியமான காலம் எல்லா நாட்களுமே. இந்த 3 மாத காலம் அந்த மாதிரி அமைஞ்சுக்கிச்சுங்கன்னா எங்களுடைய அமைப்பு தேர்தல் காலம் இது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, புதிய வரவுகள், உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கும் போது கூட சொன்ன, இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த மெம்பர்ஷிப் ஆயிருக்கு. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய ஆட்சி, குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடின உழைப்பு. இது ஒரு பக்கம். இரண்டாவது,
இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் இப்போ நடக்குது. அது இந்த 3 மாத காலம். கிளை தலைவர்கள்லாம் புதுசாக தேர்ந்தெடுக்கணும். மாவட்ட தலைவர்களுக்கு தேர்தல் இந்த மாதம் இருக்குது. மாநில தலைவர், தேசிய தலைவர் வரிசையாக தேர்தல் நடக்கும். ஸோ இந்த 3 மாத காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளி வேலைகளை குறைத்து கொண்டு கட்சி வேலைகளை, அமைப்பு வேலைகளை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதான் இந்த 3 மாத காலம். குறிப்பாக அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நம்முடைய பொறுப்பாளர் இருந்தாங்க, மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்தாங்க. பாஜகவின் ஆளுமை அண்ணாமலை அப்படிங்கிறது தொண்டர்களை பேசுறாங்க. எல்லோரும் ஆளுமைகள் தான். அதில் நானும் ஒரு ஆளுமை, எல்லாத்தோட சேர்த்து, தொண்டர்களோட சேர்த்து. நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேங்கன்னா, ராஜானை கொண்டு வர்றாங்க, தமிழிசேகா கொண்டு வர்றாங்க, வானத்தேகா கொண்டு வர்றாங்க, எல்லா பொன் ராதாகிருஷ்ண ஐயா கொண்டு வர்றாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த சூழ்நிலை மாறிடுச்சுங்கண்ணா. இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது நிச்சயமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிகப்படியாக திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே வாக்காளர் நோக்கி போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தை பேசுறோம், அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குங்கண்ணா. அதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொசிஷன் பண்ணணும். நிறைய சர்க்கிள்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு, நிறைய நல்லதும் செஞ்சிருக்கோம். அடுத்த 1 ஆண்டு காலம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கள அரசியல் செய்யணும், கிராமத்தை நோக்கி போகணுங்கன்னா. 2026 எங்களுடைய ஆண்டாக பார்க்கிறோம். லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி இல்லை. அரசியலை பொறுத்தவரை வெற்றி முக்கியங்கன்னா. ஸோ 2026 எங்களுடைய வெற்றியை நோக்கி எதிர்பார்க்கிறோம். மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நம்புறோம். அண்ணா பதில் சொல்றேங்க அண்ணா, வந்தோடனே இந்த மாதிரி கேட்டா எப்படிங்க தொடர்ந்து நாம சொல்றதுங்கன்னா, விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையாது. கிட்டத்தட்ட அது 1 ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம் சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், நான் பெரியாரை ஏத்துக்குவேன் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க மாட்டேன், இது புதுசு. அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏத்துக்கிறாங்க? இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணுங்கண்ணா. நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம்னு சொன்னா கூட, விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து, பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28 தேதிக்கு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும், என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்குத்தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கன்னா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில் வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனால் இதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு, அது அரசியலில் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன் வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் குடும்ப அரசியல் தான், அதை பற்றி நாங்கள் வெக்கப்பட போகிறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் அமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளா குடும்ப அரசியல் இல்லை இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க. மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயில ரொம்ப காலம் இருந்து வெயில வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில பண்றாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது. அதே போல நான்காவது, இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு, இது எப்படி இருக்கும்? அதனால் என்னை பொறுத்தவரை 5 கேள்விகள்னா, அது 2025 முழுவதும் மக்கள் கேட்பாங்க, நீங்க கேட்பீங்க, அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். அண்ணா ஏங்கண்ணா கேக்குறீங்க, அண்ணா ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ 2014 பேசினீங்க. அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை, ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள
ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம், முழு உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இன்னைக்கு மத்திய அரசு அதிகமாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு அண்ணன் சீமான் அவர் அவருடைய கருத்து சொல்கிறாங்க. எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதியான நல்ல நண்பராக நான் மதிக்கிறேங்கம்மா, ஆனால் பாதை வேறு வேறு. அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு அதை கொண்டு போகிறாங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு தேசியத்தை முன்வைக்கிறோம், அதில் வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி என்றால் தனியாக இலங்கைக்கு வந்து நாங்கள் தனியாக ஃபாரின் பாலிசி தனியாக நம்ம பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய கோல், அப்படி கிடையாதுங்கண்ணா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சீமான் அண்ணன் அவர்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோடு கூட ரெண்டு பேருக்கு இல்லைங்கண்ணா. மூன்றாவது, விஜய் அவர்களுடைய வருகை இன்னைக்கு சீமான் அண்ணன், இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு பேர்த்திட்டு கேட்கணுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள் வளர்ற வாக்காளர்கள், தேசியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஒரே வயதில் இருக்கும் கிட்டத்தட்டங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாங்க எங்ககிட்டயும். விஜய் அவர்கள் என்னதான் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க, மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வளம் வர்றாங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜயை பார்க்குறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான், ஆனால் ஓட்டு போடுவாங்களா அது வேறேங்கண்ணா. ஓட்டாக வரும்பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது. அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போகிறாங்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கண்ணா. எதுவுமே வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க, அது இரண்டாவது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க, மூத்த ஒரு நிருபர் நீங்க. 2025 இதை முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா. அண்ணா நான் வந்து ஆக்ஸ்போர்ட் வந்து லண்டன்ல இருந்து 90 மைல் தொலைவில் இருக்குங்கண்ணா. அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன், ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அங்கதான் நான் வாழ்ந்தேன், யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அக்கமடேஷன். அதனால் எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டனில் பெருசாக பங்கேற்கலீங்கண்ணா. ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மற்றொரு நிகழ்வில் பங்கேற்றேன். முழுமையாக கொஞ்சம் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். படிப்பில் கவனம் செலுத்தணும், அதில் நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் யாரையும் சந்திக்கவில்லை, அது சம்பந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா. இனி தமிழ்நாட்டில் சந்திச்சு தான் போக சில இங்கே தான் இருக்காங்கல்லங்கண்ணா. ஆனால் அது 3 மாத காலத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்களான்னு தெரியல. 3 மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய நிலைப்பாடை மாற்றின மாதிரி இல்லைங்கண்ணா. ஏன்னா நானும் வெளியிருந்து நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் மாற்று அரசியல் நம்ம பேசும் பொழுது ஏற்கனவே 5 முறை 6 முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்கள் கூட்டணி வச்சா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும்? அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம். 2024 நின்று இருக்கின்றோம். நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யறோம். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சியா இருக்கிறாங்க. 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையா உழைக்கிறாங்க. மக்கள் முடிவு செய்யட்டுங்கண்ணா. ரொம்ப மோசமா இருக்குங்கன்னா, பல்லடத்துல நேற்று 3 பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அவினாசியில காலையில வாக்கிங் போறவங்க தமிழ்நாடே பாத்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ரத்தம் என்பது குறிப்பாக அரிவாள் மூலமாக, அரிவாள் கலாச்சாரம் என்பது புதுசு, அதுவும் கொங்கு பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு. இதே இது போன ஆண்டு பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த 3 பேர், இது தொடர்ச்சியாக நடக்குது. அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊரில் நடக்குது. அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படிங்கிறாங்க. இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காட்லாண்ட் யார்டு இல்லைங்கண்ணா, நியூ ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு தான் இருக்கு. இங்கிலாந்தில் வந்து ஸ்காட்லாண்ட் யாருங்கிற பேரை அவங்க நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு மாற்றிக்கிட்டாங்க. எப்போ முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாண்ட் யாருன்னு சொன்னாங்களோ இங்கிலாந்துக்காரர் நியூ ஸ்காட்லாண்ட் யாருன்னு மாட்டிக்கிட்டாங்க. வம்பிக்கை நான் வரலையும். தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை, ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை. உண்மையாலும் ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல. அதனால் சட்ட ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பது என்பது நான் சொல்லிங்கன்னா, நீங்க சொல்றீங்க தினமும் பார்க்கறேன். சம்பந்தமாக
இந்த பெட்ரோலியம் துறை அமைச்சர் அவருடைய உதவியாளர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்திருந்தார். இப்ப அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து இது ஏற்கனவே போடப்பட்ட பைப்லைன், 30 ஆண்டு காலம் அதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் ஆரோய கொடுத்திருக்கிறாங்க, 25 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அதில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் உட்பட தமிழக அரசு உட்பட மத்திய அரசினுடைய அதிகாரிகளுடைய. ஆனால் விவசாயிகள் சொல்வது நியாயமான ஒரு விஷயம். என்ன சொல்றாங்கன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நிலம் இது, இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஏறிடுச்சு, 60 அடி தூரம் ரைட் ஆஃப் யூஸ்க்காக 2 அடி பைப்புக்கு நாம் எடுத்திருக்கோம், ஆனால் இன்னைக்கு மறுபடியும் ரோட்டு பக்கத்தில் கொண்டு போறதை விட நீங்கள் காட்டுக்குள்ள கொண்டு போறீங்களே, விவசாயிகளுடைய தரப்பும் நியாயம் இருக்கு. ஏன்னா அது 1961 கொண்டு வந்த சட்டம். இந்த சட்டம் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு நிலம் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்கு. ஆனால் நான் அதை பற்றி பேச விரும்பலைங்க. ஆனால் விவசாயிகளுடைய நியாயமும் உண்மையான நியாயம்தான். அதனால் வர 10ஆம் தேதி நம்முடைய விவசாயிகளுடைய தலைவர் ஜி கே நாகராஜன் இருக்காங்க, ஐயா அங்கே இருக்கிறாங்க, சொல்லேர் உழவன் ஐயா அங்கே இருக்கிறாங்க, அமைச்சர்கிட்ட ஏற்கனவே நான் பேசல, உதவியாளர்கிட்ட பேசுறேங்க, அனுமதி வாங்கி டெல்லிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு நாங்கள் செல்ல போகிறோம். முடிந்தவரை அது ரோடு பக்கத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க போறோம். ஏன்னா நாம எப்பவும் விவசாயிகளுடைய பக்கம்தான். அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய வேலைப்பாடும் செயலுக்க கூடாது. அதே நேரத்தில் 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் 30 ஆண்டு 55 வருஷம் போயிடும். 60 அடி என்பது நிறைய நிலத்தை பார்த்தீங்கன்னா செங்குத்தா இல்லாமல் கிராஸ் கிராஸால இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விவசாயம் செய்ய முடியாத நிலைமை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவோடு சென்று அமைச்சரை சந்தித்து முறையிடப் போகின்றோம். இது முடிஞ்ச வரைக்கும் ரோட்டு பக்கம் கொண்டு வாங்க, விவசாயிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் செய்யலாம். மோடி ஐயாவை பொறுத்தவரை மீத்தேன் திட்டம் நாம சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்ட்டாங்க. டங்ஸ்டன் திட்டம் உங்களுக்கு தெரியும், மதுரையில் இன்னைக்கு முதலமைச்சர் நாடகம் ஆடுறாங்க. 2023 அக்டோபர் மாதம் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருது, தமிழக அரசினுடைய உயரதிகாரி பேர் சொல்லாம பேட்டி கொடுக்குறாங்க, டங்ஸ்டன் அங்கே வந்து எடுப்பதற்கு நாங்கள் கேட்டிருக்கோம் சொல்றாங்க. மத்திய அரசு நேற்று செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, பிப்ரவரி 2024 அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் டங்ஸ்டன் எடுப்பதற்கு நாங்கள் டெண்டர் கொண்டு வர்றோம், இந்துஸ்தான் ஜிங்க்கு போகுது. 10 மாத காலம் தமிழக அரசு பேசவே இல்லை, இன்னைக்கு நவம்பரில் பிரச்சனை பண்றாங்க. தமிழக அரசே மத்திய அரசுக்கு ஜனவரி 2024 இவங்கெல்லாம் நோட்டு போட்டு கொடுக்குறாங்க. 20 கிலோமீட்டர்ல 1.25 கிலோமீட்டர் தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், மிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. தமிழக அரசு மத்திய அரசுக்கு அறிவுறுத்தும் பொழுது எங்கேயும் கூட ஆட்சேபம் தெரிவிக்கலாம், மத்திய அரசு டெண்டர் போடும்போது ஆட்சேபம் தெரிவிக்கலாம், இந்துஸ்தான் ஜிங்க் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்சேபம் தெரிவிக்கலாம், இன்னைக்கு 9 மாதம் கழித்து ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன? அதனால் இதுவும் கூட விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். எப்படி மீத்தேன் இருக்கும் பொழுது நாங்கள் செவி சாய்த்தோமோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்க்கிறோம். ஆனால் முதலமைச்சர் நாடகம் ஆடுவது சரியான்கிற கேள்வி நான் கேட்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், தமிழக அரசு சார்பாக மத்திய அரசுக்கு யாரும் பேசவே இல்லையா? நீங்க எந்த விதமான நோட்ஸ் அனுப்பலையா? மத்திய அரசுக்கு நீங்க ஆட்சேபம் தெரிவிக்கவே கிடையாது. அவர்கள் டெண்டர் கண்டிஷன் வரும்பொழுது கூட எங்கேயும் ஆட்சேபம் தெரிவிக்கல. இன்னைக்கு 9 மாத காலம் இத்தனை வேலை நடந்த பிறகு ஜார்க்கண்ட்ல டங்ஸ்டன் மைனிங் இன்னைக்கு அப்ரூவல் ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் ஆயிருக்கு, இன்னைக்கு நீங்க தெரிவிக்கணும், அன்னைக்கே தெரிவிச்சிருக்கலாமே. ஆனா இன்னைக்கு தமிழக அரசு எதிர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகள் பக்கம் நிற்க போவது கிடையாது. விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக விவசாயிகளுடைய கோரிக்கையை மறுபடியும் மத்திய அரசு எடுத்துட்டு போறோம். தமிழக அரசு ஒரு முறையும் கூட மத்திய அரசுடைய திட்டத்தை வேண்டும் என்றே எதிர்க்கிறாங்க. அதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய பல பலன்கள் வேறு வேறு மாநிலத்திற்கு போகுது. ஆனாலும் விவசாயிகளுடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கணும். அதற்காக இதையும் மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தமான துறை அதிகாரிகளை அமைச்சர்களை பார்த்து பேச போறோம். ஒரு நல்ல முடிவோடு வருகின்றோம். மேடம் கேள்வி பதில் அளிக்கிறேன். வயநாடை பொறுத்தவரை ஏற்கனவே நம் பிரச்சாரத்துக்கு போகும்போது தமிழகத்திலிருந்து பத்திரிகை நண்பர்கள் வந்திருந்தீங்க. வயநாடினுடைய டெமோகிராபி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வயநாடு எப்படி இருக்கு? ராகுல் காந்தி அவர்கள் நிற்கும் பொழுது உறுதியாக நான் வயநாட்டில் மட்டும்தான் இருப்பேன்னு நின்னாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது 4 மணிக்கு வயநாட்டில் இருந்தேன் ராகுல் காந்தி அவர்கள். அதன் பிறகு 2 தொகுதியில் வெற்றி பெற்று விட்டு 1 மாத காலம் ரிசைன் பண்ணாம அதன் பிறகு வயநாடை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பிரியங்கா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் வந்திருக்காங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ராகுல் காந்தினால் இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுச்சி பெறாது என்பதை அவர்களாக ஒப்புக்கொண்டு உலகத்தில் பாருங்க, ஒரே குடும்பத்தில் 3 பேர் எம்பிகளாக இருப்பது இன்னைக்கு இந்தியாவில் தான் நடக்குது. 3 பேர், ராஜ்யசபாவில் சோனியா காந்தி, லோக்சபாவில் ராகுல் காந்தி, மறுபடியும் லோக்சபாவில் பிரியங்கா காந்தி வந்தா அவங்க நிற்கிறாங்க. 3 பேர்
ஒரே குடும்பத்தில் தாய் மகன் மகள். காங்கிரஸ் அவர்களுக்கு ஏன் வயநாட்டில் நிற்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் கிடைக்கலையா? இதிலிருந்தே தெரிகிறது, காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை தாண்டி அடுத்து யாரை கொண்டு வரலாம் என்பதற்கு ஆம் ஆத்மி பிரச்சனை. அதனால் வயநாடு தேர்தலுடைய வெற்றி என்பது 2024 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது அது உடைவதற்கு ஆரம்பம் வயநாடு கூட்டணியினுடைய காங்கிரசுடைய வெற்றி. இரண்டாவது, ஹரியானால மிக முக்கியமான வெற்றி பாரதிய ஜனதா கட்சி. ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர், முதலமைச்சரை மாத்திருக்கிறாங்க, ஜெயிக்கவே முடியாது, எக்ஸிட் போல் எல்லாம் காங்கிரஸை நோக்கி, ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி. மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி நின்னடத்தில் 145 இடத்துல இன்னும் 132 ஜெயிச்சிருக்கும். இது இந்திய அரசியல்ல ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 90% ஸ்ட்ரைக் ரேஷியோ. எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பாருங்க, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட், ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட், இரண்டு பக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகு ஆளுமையை காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரதமருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு நம்ம காட்டியிருக்கோம். அதனால் நிச்சயமாக வருகின்ற தேர்தல் டெல்லி, பெங்கால், ஜார்க்கண்ட்ல தோற்றிருந்தாலும் கூட கடுமையாக அங்கே போராடி இருக்கின்றோம். ஆனால் ஜார்க்கண்ட்ல அடுத்த முறை எதிர்பார்த்திருந்தோம், வெற்றி கிடைக்கல. ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலும் ஒரு பெரிய வெற்றி வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு. நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஆகுன்னா, இந்த அதானி சில மோசடிகள் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல டீட்டெயிலாக பேசணுங்கன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் குறிப்புகளோடு பேசணும். குறிப்பாக அதானியை பொறுத்தவரை நான் மிச்ச குற்றச்சாட்டுக்குள் நான் போக விரும்பலைங்கண்ணா. அமெரிக்காவில் சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, நான் போக விரும்பல. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்துருக்கிறாங்க, கமூதி பவர் பிளான்ட்லேருந்து சோலார் ப்ராஜெக்ட்லேருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியாவில் யாருமே கொடுக்காத சலுகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க, அதை தரவுகளோடு நாளை நாளை மறுநாள் எப்போ பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸில் சந்திக்கிறோமோ இதை பற்றி நாங்கள் பேசுகிறோங்கன்னா நிச்சயமாக அது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். ஆனால் இது ரொம்ப ஆச்சரியம் என்னங்கன்னா, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள், 13 சமுதாயம், விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாத 13 சமுதாயம், 5 சமுதாயம் விஸ்வகர்மா, 13 மொத்தம் 18 சமுதாயங்கள், விஸ்வகர்மா சமுதாயம் பிளஸ் 13 சமுதாயம், 18 பேர் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் போர்ஸ் பண்ணுங்க. விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்தை கதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவர்கள் வாலண்டரியா கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? அவங்க வேண்டும் கேட்கிறாங்க. எங்கேயும் எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்திக்கல. என்னன்னா, இது குலத்தொழில் எப்படிங்க என்ன வரும்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் மீன் பிடிக்கக்கூடிய சகோதரனுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் தட்டச்சு சொல்லிக் கொடுக்கிறோம், மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்கிறோம். தமிழகத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை, தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை இருக்கு. அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்களா இருக்கும் தமிழக அரசு சொல்லுதா? கிடையாது. ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. ட்ரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லித்தரோம். அப்படின்னா ட்ரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும் தமிழக அரசு சொல்லுதா? எஸ்சி எஸ்டி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும் சொல்றாங்களா? இதெல்லாம் மிக மிக தவறுதான். முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்புடையது கிடையாது. இவர்களுடைய தமிழக அரசினுடைய திட்டத்தில் இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் நான் சொல்ல விரும்பல. விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க. விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது, டூல்ஸ் கிடைக்குது, சப்சிடி கிடைக்குது, ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்குறாங்க. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமா அப்ளை பண்ணிருக்காங்க. அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம், இது ஜனநாயகம் கிடையாது, சர்வதிகாரம். இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு இன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நாங்க சொல்றோம், தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால செய்ய முடியாது. ஆனா இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்கள் செய்து கொடுக்கத்தான் போறோம். விஸ்வகர்மா சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா,
ஆனா நீங்க பாப்பீங்க நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு வாய்ப்பு, வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு. இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் முழுவதும் நடக்கும். டிசம்பர் எண்டில் உங்ககிட்ட பேசும் பொழுது ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுறோம். தேர்தல் முடிந்த பிறகு அண்ணா நாளைக்கு சொன்ன அதானின் ஒரு வார்த்தையை சொன்னேன், தமிழ்நாடு மின்சார வாரியம் சொன்னேன், அந்த பீரியட்ல யார் அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும், தமுதி சோலார் பவர் பிளான்ட் சொன்னேன், அப்ப யார் அமைச்சர்னு தெரியும். நாளைக்கு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாரு மேலே நீங்க பார்க்கத்தான் போறீங்கன்னா, மதுரையில் ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நிறுத்திட்டு தேசியகீதம் பாடினாங்க. தேசியகீதம் பாடிட்டு மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. இது வந்து தொடர்ந்து இந்த தமிழ் வாழ்த்து பிரச்சனையாக ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை குறிப்பாக அவருடைய கருத்து சபை மரபு, தமிழகத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்முடைய மக்களுடைய பவராக இருக்கக்கூடிய அசம்பிளியில் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து இரண்டும் பாட வேண்டும் என்பது ஆளுநருடைய கருத்து. இது போன டைம் கான்ட்ரவர்சியில் ஆச்சுங்கண்ணா. இன்றைக்கு இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான், குறிப்பாக கர்நாடகா ஒரு ஸ்டேட் சாங், அவர்களுக்கென்று மாநில பாடல், மாநிலத்துக்கான ஃபிளாக் கர்நாடகாவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டுவதாக இருக்குங்கண்ணா. அதனால் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை தமிழ் தாய் வாழ்த்துக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கொடுக்குறாங்க. பல இடத்துல அவரே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அதற்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பாடுறாங்க. அவர் எங்கேயும் கூட சிறுமைப்படுத்தல. அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக அதன் மீது ஒரு கடும் கோபத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழக அரசு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம், தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் 2025 எல்லாத்தையும் தீர்மானிக்கிறேன். ஐநூறு கொடுக்கறது 1000 கொடுக்கறோம்னு யோசிப்பாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. நான் பாப்பேன் கோவை அங்கதான் போறேன்.